இனி மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அட, காய்கறி வாங்கணும் அப்படின்னா இனிமே மார்க்கெட்டுக்கு போக வேண்டாங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். அப்ப எங்கதான் போறது? வாங்க எங்க மாடி தோட்டத்துக்கு. எனக்கா ஒரு உருங்கா தான் நம்ம குழம்புக்கு எத்தனை மாதிரி முத்தி இருக்குது, ஊரே கூப்பிடுறீங்க. அவங்க எல்லாம் வேற ஒரு நாட்டுல வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க, வரமாட்டாங்கிற தைரியம் தானே? ஆனாலும் குசுபுதா உங்களுக்கு இங்க பாருமா முருங்கக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காய்கறி செடிகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. சரி, ரெண்டு பச்சை மிளகா இல்லை வேணாம், ரசத்துக்கு வேணும். ஸோ ரசத்துக்கு வந்து இந்த பழுத்த மிளகாயை எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் மண்ணே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி காய்கறிகளை சூப்பராக வளர்க்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தக்காளி பழம் சாம்பாருக்கு பறிச்சாச்சு, மீதியெல்லாம் காய்களாக இருக்குது. ஸோ வேண்டாம், அவரக்காய் இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா, ஏக்கா இங்க பாருங்க, போன வாரம் தானே அவரக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க, அந்த பழுத்த எல்லாம் பிச்சு போட்டு கொஞ்சம் உரத்து வைக்கிறது. சரிம்மா சரிம்மா, இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டு கண்டிப்பா உனக்கு உர வச்சிடறேன். சரி ஓகே. முருங்கக்காய் இருக்கு, கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சிடலாம். இது வந்து வெள்ளையும் பச்சையும் கலந்த கத்திரிக்காய். எந்த கத்திரிக்காயா இருந்தா என்ன, நமக்கு வந்துட்டு நல்ல கிரீனிஷா ஃப்ரெஷ்ஷா பிஞ்சு கத்திரிக்காயா கிடைச்சா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. கத்திரிக்காயோடைய பயன்கள் கூட நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனல்ல இருக்கு, அந்த வடிவை நீங்க பார்த்து பயன்களை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கத்திரிக்காயை நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை வந்துட்டு எப்போ தேவையோ அப்போதாங்க நான் வந்து பறிப்பேன். நான் வந்துட்டு அடிக்கடி பறிச்சு ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டேன். சாம்பாருக்கு வேணும் அப்படின்னா பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஓட்டோட்டமா அப்படி வந்து கத்திரிக்காய்களை பறிச்சுக்குவேன். எவ்வளவு கத்திரிக்காய் போதுமா? கத்திரிக்காய்லாம் போதும், கூட தான் ஒரு முருங்கைக்காயை போட்டுறீங்களா, நல்லா கம கம்மனு சாம்பார் வாசனையா தான் இருக்கும். இலையெல்லாம் பாருங்க, ஓட்ட ஓட்டையா இருக்குது. சட்டு புட்டு வேப்ப முனக்கு கரைசில தெளிச்சு போடுங்க. போய் பொரியலுக்கு ஏதாவது கீரை வரிச்சிட்டு போங்க, நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும்ல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கத்தை மணத்தக்காளி கீரை வந்துட்டு 20 ரூபாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த 20 ரூபாய்க்கு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு போனாலும் பொரியல் வச்சோம்னா கடைசியில் கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கீரைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு ஃப்ரெஷ்ஷான எந்த விதமான நஞ்சும் இல்லாத, அதாவது எந்த விதமான பூச்சி மருந்து நம்ம தெளிக்க மாட்டோம் இல்லைங்களா, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய கீரைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம காலையில் வேணும் அப்படின்னா காலையில் பறிச்சிக்கலாம். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து நான் பறிக்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரையை பறிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு பெரிய அதிர்ச்சி பாருங்களேன். பாருங்க, பக்கத்தில் ஒரு பச்சை மிளகா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200-300 மிளகாய் இருக்கு. நம்ம மொத்தமாக ஒரு வீடியோ எடுக்கிறப்ப நம்ம வந்து அந்த மிளகாயை பறிச்சுக்கலாம், பார்க்க கொஞ்சம் பந்தாவாக இருக்கும்னு சொல்லி நான் பேசாமல் விட்டுருந்தா, இந்த மணத்தக்காளியும் மிளகாயும் அடர்த்தியாக இருந்த கேப்பில் இந்த எலி இருக்கு இல்லைங்களா, ஒரு பழத்தை சாப்பிட்டா பரவாயில்லைங்க. பச்சை மிளகாயை பூரா பறித்து அதை ரெண்டு ரெண்டாக பிச்சு எப்படி மண்ணில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த மிளகாய் செடி நல்லா அடர்த்தியாக நிறைய அதிக காய்களோடு இருக்காங்க. சரி ஓகே, நான் வந்து காஞ்ச மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், வேணாம். இவ்வளோ மிளகாய் கிடக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பாக பச்சை மிளகாயை ஹார்வெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி மாடித்தோட்டம் வைக்கிறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வரும். இதெல்லாம் சமாளித்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு பிளான் பண்ணால் அந்த எலி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. ம், சரி இன்றைக்கி பச்சை மிளகாயை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை ஹார்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஊறுகாய் மர தொக்கு மரம் பண்ணிக்கலாம் ஓகேவா. எவ்வளோ பச்சை மிளகாய் பார்க்கவே என் கண்ணில் தண்ணி வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். கிட்டத்தட்ட இந்த மணத்தக்காளி கீரையும் அந்த பச்சை மிளகாய் இலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சந்தடி சாக்கில் நான் என்ன பண்ணேன்னு கேளுங்களேன். பச்சை மிளகாய் இலையும் மணத்தக்காளி இலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மணத்தக்காளி பறிக்கிறது போல பூவோட பிஞ்சோட மிளகாய் செடி எண்ணெய் நீங்க பறிச்சு போட்டீங்க. இதுல பெருமை பீத்தர வேற. ஒழுங்கா மணத்தக்காளி பறிச்சுட்டு போங்கக்கா, அங்க போய் முன்னாடி கொஞ்சம் மணத்தக்காளிக்கு பாத்தீங்களா, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கோங்க. அல குட்டி குட்டியா மணத்தக்காளி காயெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பொருள் வச்சு போடாதீங்க. அந்த காயெல்லாம் தனித்தனியே பறிச்சு எடுத்தீங்கன்னா புளிக்குழம்பு நாளைக்கு வச்சுடலாம்ல. என்ன சொல்றது? ஓகேம்மா ஓகேம்மா, நீ வந்து கீரை அதாவது மணத்தக்காளி கீரை நிறைய சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ அறிவானவளதான் இருப்ப, நீ சொல்கிறபடியே கேட்டுக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப கீரைகள் மட்டும் இல்லாமல் அந்த காய்களும் நமக்கு கிடைக்கும். மணத்தக்காளி காய்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி விளைவிச்சு எடுக்கும் பொழுது புளிக்குழம்புக்கு மணத்தக்காளி காய்களையும் கீரைகளை வந்து பொரியலுக்கும் பயன்படுத்திக்கலாம். எவ்வளோ கீரைகள் பார்த்தீங்களா மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கட்டு நமக்கு வந்து வித்துப்பிடுவாங்க. ஒரு கட்டு நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கி ஆகணும், ஆனால் பொரியல் வச்சோம்னா ஒரு கைப்பிடி கூட வராது. சூப்பராக நான் ஆர்கானிக் காய்கறிகள் கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். காய்கறிகள் வாங்க இனி மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம், உங்கள் மாடி தோட்டம் உங்கள் கையில் தான் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.